குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம தமிழில் நெக்ஸ்ட்டு பாடம் பார்க்க போகிறோம் சரிங்களா என்ன பாடம் பார்க்க போகிறோம்னு பார்க்கலாம் சரியா இப்போ என்ன பண்ணுறீங்க தமிழ் புக் எடுங்க பார்ப்போம் நம்ம இன்றைக்கி என்ன பாடம் பார்க்க போகிறோன்னா காட்டுக்குள்ளே பாட்டு போட்டி என்ன பாடம் காட்டுக்குள்ளே பாட்டு போட்டி அதாவது காட்டுக்குள்ளே என்னென்ன இருக்கும் காட்டுக்குள்ளே விலங்குகள்லாம் இருக்கும் என்னென்ன விலங்குகள் இருக்கும் இங்கே பாருங்கள் படத்தில் பாருங்கள் காட்டில் என்னென்ன விலங்குகள் இருக்குது யானை கரடி குரங்கு புலி அடுத்து பறவைகளில் பறவைகள் கழுகு கொக்கு முயல் இந்த மாதிரி நிறைய விலங்குகள் இருக்குது சரிங்களா காட்டுக்குள்ளே பார்த்துருக்கோம் விலங்குகள் இருக்குது பார்த்துருக்கோம் இல்லையா அந்த விலங்குகளுக்குள்ளே என்ன பண்ணுறாங்கன்னா பாட்டு போட்டி வைக்கிறாங்க சரிங்களா விலங்குகளுக்குள்ளே என்ன பண்ணுறாங்க பாட்டு போட்டி வைக்கிறாங்க அந்த பாடம் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா காட்டுக்குள்ளே பாட்டு போட்டி அதாவது பறவைகள் விலங்குகள் இருக்குது அதுங்களுக்குள்ளே போட்டி வச்சுக்கிறாங்க வாங்க பாடத்துக்கு போகலாம் காடே அமைதியாக இருந்தது வீசிய காற்றில் மரக்கிளைகள் அசைந்தன இலைகள் உரசும் சத்தம் தவிர மற்றபடி எங்கும் ஒரே அமைதி அது காட்டில் விலங்குகளாக என்ன இருக்குது அப்படியே அமைதியாக சைலண்ட்டாக இருக்குது வீசிய காட்சி அந்த காற்று அடிக்கிறதுல மரக்கிளைகள் அசைந்தன இலைகள் உரசும் அதாவது இலைகள் காற்று அடிக்கிறப்ப இலைகள் உரசம் சத்தம் கேட்டிருக்கோம் இல்லையா அந்த சத்தத்தை விட வேற எந்த சத்தமும் கேட்கல சேவல் ஒன்று தயங்கியபடி வந்தது சுற்றுமுற்றும் பார்த்தது மெதுவாய் நடந்து செடி கொடிகளின் மறைவிற்கு வந்தது அதாவது சேவல் ஒன்று தயங்கி அதாவது தயக்கத்தோட சேவல் சேவலுங்கிறது பார்த்தீங்களா சேவல் வருது சுற்றி முற்றியும் பார்க்குது மெதுவாக நடந்து போய் என்ன பண்ணுச்சு அந்த செடி கொடிக்கு பின்னாடி ஒழிஞ்சிச்சு யாராவது பார்க்கிறார்களா என நோட்டமிட்டது நம்மளை ஐயோ நம்ம வந்து இங்கே மறையிறதை எந்த விலங்காவது பார்க்குதா அப்படின்னு சொல்லி பார்வையிடுது சரியா யாரும் தன்னை பார்க்கவில்லை என்பதை உறுதி செய்த சேவல் கொக்கரக்கோ கு கொக்கரக்கோ சேவல் கூவி பார்த்துருக்கோம் இல்லையா கொக்கரக்கோ அப்படின்னு சொல்லி கூவுது சேவல் பார்த்துருக்கோம் இல்லையா அதான் மெல்லி சாரி மெலிதாய் குரல் எழுப்பியது வானத்தை பார்த்து தலையை உயர்த்தி கொக்கரக்கோ அப்படின்னு சொல்லி ராகம் போட்டு பாடியது உடனே சேவல் எப்படி கொக்கரக்கோன்னு கூவும் இல்லையா அதை ராகம் போட்டு பாடியது அப்போது திடீரென சிரிப்பொலி ஒன்று கேட்டது சட்டென பாட்டை நிறுத்தியது சேவல் சுற்றிலும் யாருமே இல்லை யார் சிரித்தது லேசாய் தைரியத்தை வரவழைத்து கொண்ட சேவல் யாரது என்று கேட்டது நான் தான் மேலே இருக்கேன் பாரு என்று மேலே இருந்து குரல் வந்தது ஒன்று அதை என்ன பண்ணுச்சு யாருன்னு திடீர்னு ஒரு சிரிப்பு சத்தம் கேட்குது கேட்டோன்னே சேவல் என்ன பண்ணுது யார் சிரிக்கிறது அப்படின்னு சுற்றியும் முற்றியும் பார்க்குறப்ப நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் மேலே இருக்கேன் பாருன்னு சொல்லி சொல்லுது பா வாங்க அது என்ன விலங்குன்னு பார்க்கலாம் நிமிர்ந்து பார்த்த சேவல் மரக்கிளையில் குரங்கு ஒன்று உட்கார்ந்திருந்தது மரத்தில் என்ன விலங்கு உட்கார்ந்துருக்கும் குரங்கு மரத்தில் தானே இருக்கும் மரத்தில் இருக்கும் மரத்துக்கு மரத்தை தாவும் பார்த்துருக்கோம் இல்லையா நிமிர்ந்து பார்த்தது சேவல் மரக்கிளையில் குரங்கு ஒன்று உட்கார்ந்திருந்தது என்னம்மா பாட்டு பலமாக இருக்குது என்ன விசேஷம் என்று குரங்கு கேட்டது உடனே சேவலை பார்த்து கேட்குது என்னம்மா பாட்டு பலமாக இருக்குது என்ன விசேஷம் அப்படின்னு சொல்லி கேட்குது சேவலுக்கு வெட்கம் வந்து விட்டது ஒன்றுமில்லை நாளைக்கு காட்டில் பறவைகளுக்கான பாட்டு போட்டி நடக்குது இல்லை அதில் நான் கலந்துக்க எனக்கும் ஆசை அதுதான் பாடி பயிற்சி அடிக்கிறேன் என்றது சேவல் உடனே என்ன சொல்லு ஒன்றும் இல்லை நாளைக்கு காட்டில் பறவைகளுக்கான பாட்டு போட்டி நடக்குது இல்லை அதில் நான் கலந்துக்கணும்னு என்னது எனக்கு ரொம்ப ஆசை அதனால நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் பயிற்சி எடுத்துகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லுது ஆஹா கதை அப்படி போகுதா நல்லா தான் பாடுற நாளைக்கு போட்டியில் நீயும் பாடு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் என்றபடி அடுத்த கிளைக்கு தாவியது குரங்கு ரொம்ப நன்றி என்று சேவலும் தலையாட்டியது ஒன்று என்னது குரங்கு வந்து நீ நல்லா தான் பாடுற நீ ந பாடுறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்னு சொல்லிட்டு அடுத்த மரத்துக்கு தாவி போயிடுச்சு சரியா அடுத்து மறுநாள் மறுநாள் என்ன க நடக்குதுன்னு பார்க்கலாம் மொத்த காடுமே ஒன்று கூடி விட்டது போட்டையில் கலந்து கொள்ள வந்த பறவைகள் மேடை அருகே வரிசையில் நின்றன அதாவது காட்டில் உள்ள எல்லா விலங்குகள் பறவைகள் எல்லாமே என்ன பண்ணாங்க ஒரே இடத்துல கூடிட்டாங்க அதாவது யாரெல்லாம் போட்டியில் கலந்துக்கிறாங்களோ அவங்களாம் இங்க இருக்காங்க மேடை அருகே வரிசையில் நின்றன ஒவ்வொருவரின் பெயரையும் ஆந்தை மாமா எழுதி கொண்டே வந்தது அந்த போட்டியில் பெயரை எழுதினது யாரு ஆந்தை மாமா குருவி மேடைக்கு பறந்து வந்தது ஒளிப்பெருக்கி முன்னே சென்றது அன்பு நண்பர்களே இன்று நம் காட்டில் அனைத்து பறவைகளுக்கான பாட்டுப் போட்டி நடக்கிறது இதில் நன்றாகவும் அதிக நேரம் எடுத்து பாடவும் வேண்டும் அனைவரும் ரசிக்கும்படியான பாட்டாகவும் இருக்க வேண்டும் அப்படியான பாடலை யார் பாடுகிறார்களோ அவர்களுக்கே பரிசு வழங்கப்படும் என போட்டியாளர்களே என்ன போட்டியாளர்களே தயார்தானே என்று கேட்டது குருவி நாங்க தயார் என்று பறவைகள் குரல் கொடுத்தன உடனே நாங்க ரெடி அப்படின்னு சொல்லி பறவைகள் என்ன பண்ணது குரல் கொடுத்தன இந்த போட்டிக்கு நடுவராக இருந்து நல்ல தீர்ப்பினை வழங்கிட உங்கள் அனைவரின் சார்பாக நம்ம மயிலக்காவை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறேன் என்று குருவி சொன்னது ஒய்யாரமாக தோகை விரித்தபடி மேடை ஏறி அமர்ந்தது நடுவர் மயிலக்கா உடனே இந்த போட்டிக்கு நல்ல தீர்ப்பு நடுவராக யார் சொல்கிறாங்க மயிலை மயிலை வந்து கூப்பிட்றாங்க மயிலக்காவை கூப்பிட்றாங்க சரியா ஒய்யாரமாக மயில் என்ன பண்ண தோகையை விரித்து ஆடுவோம் இல்லையா படத்தில் பார்த்தோம் இல்லையா நம்ம இங்கே பாருங்க படத்தில் பாருங்கள் மயில் எப்படி இருக்குது தோகையை விரித்துருக்கா அந்த மாதிரி தோகையை விரித்து கொண்டு மேடை ஏறி அமர்ந்தது முதலில் பாட மைனாவை அழைக்கிறேன் என்று மயிலக்கா சொன்னதும் மேடைக்கு வந்த மைனா பிக்பி 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 என ஐந்து நிமிடம் பாடியது மை அதற்குள் தொண்டை கட்டிவிட்டது நல்லா பாடினீங்க போதும் என்று நடுவர் மயிலக்கா சொன்னதும் மைனா தன் இடத்துக்கு பறந்து போனது அடுத்த போட்டியாளராக உங்களுக்கு பிடித்தமான பாடலை பாட வருகிறார் கிளியரசன் என்று நடுவர் சொன்னது ஃபஸ்ட்டு மைனா வந்து பாடிட்டு போயிடுச்சு அடுத்து யார் வரா கிளி கிளி பாடுற சொல்லுது கிளி எப்படி கற்றுவோம் கி கி கத்துள்ளையா கி 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 என்று தலையை நீட்டி நீட்டி பாடியது கிளியரசன் பாடலை கேட்ட சில விலங்குகள் எழுந்து ஆட்டம் போட ஆரம்பித்தன விசில் சத்தம் விண்ணை தொட்டது பத்து நிமிடங்கள் தொடர்ந்து பாடிய கிளிக்கு மூச்சு முட்டியது பாட்டை நிறுத்திவிட்டு கீழே இறங்கி வந்தது எவ்வளோ நேரம் பார்க்கணும் பத்து நிமிஷமாக பாடுது அந்த பாடினதில் அதுக்கு என்ன பண்ணிடுச்சு மூச்சு என்னதுச்சு மூச்சு முட்டி என்ன பண்ணிடுச்சு பாட்டை நிறுத்திட்டு கீழே இறங்கி வந்துச்சு அடுத்து பாருங்கள் யார் வரானு அடுத்து நம்ம அடுத்த போட்டியாளர் சேவல் நம்ம யார் அடுத்த வரா சேவல் வாங்க மேடைக்கு அறிவிப்பு வந்ததும் பக்கத்தில் இருந்த குரங்கை பார்த்தபடியே மேடைக்கு வந்தது சேவல் ஏன்னா வந்து குரங்கு தான் ஃபஸ்ட்டு அதுக்கு வாழ்த்து சொன்னது இல்லையா நல்லா பாடுறேன் நீ போய் பாடுன குரங்கை பார்த்துட்டு மேடைக்கு வருது சேவல் எப்படி பாடும் கொக்கோ கொக்கரக்கோ அப்படின்னு பாடுறது இல்லையா தூங்கி கொண்டிருந்த ஒ ஒன்னிரண்டு கருவி சாரி கரடிகளும் விழித்து கொண்டன சேவலை பார்த்து தூங்கிறவங்களை எழுப்புறது உன் இருக்கே அருமையான பாட்டு போதும் நிப்பாட்டு என்று மற்ற பறவைகள் கத்தின சேவல் வெட்கத்தோடு கீழே இறங்கியது அடுத்து படபடவென இறக்கைகளை அடித்தபடி மேடை ஏறியது கழுகு தலையை முன்னும் பின்னமாய் ஆட்டிக்கொண்டே பாடியது கழுகு அடுத்து சேவல் பாடி முடிச்சிடுச்சு உடனே என்ன சொல்கிறாங்க அங்கே இருக்க விலங்குகள்லாம் தூங்குறதை எழுப்புறதே உன்னோட வேலை நீ எப்போதும் பாடினது இறங்கி வா அப்படின்னு சொல்லமோ என்ன பண்ணிச்சு சேவல் வைக்கப்பட்டுக்கிட்டே இறங்கிச்சு அடுத்து வந்து யார் பாடுறா கழுகு பாடு கழுகு எப்படி பாடுது கோ கோ அந்த கழுகு கத்தி பார்த்துருக்கீங்களா அந்த மாதிரி காடெங்கும் எதிரொலித்தது பாட்டு மான்குட்டிகள் பயந்து போய்விட்டன சில பயத்தில் அழுதன சில எழுந்து ஓடத் தொடங்கின இதை பார்த்து சிரித்த யானைக்கு கண்ணில் நீரே வந்து விட்டது உடனே என்ன பண்ணிச்சு அந்த சவுண்டை கேட்டோன்னா பல விலங்குகள் பயப்படுது குட்டிகள்லாம் என்ன பண்ண பயந்துட்டு அழுக ஆரம்பிச்சிடுச்சு சரியா இப்போ பாட போகிறது நம்ம கொக்கு மயிலக்கா சொன்னதும் கைத்தட்டல் ஓசை பலமாக எழுந்தது மேடைக்கு வந்த கொக்கு கர் என்று இரண்டு முறை ராகம் போட்டது பாருங்க என்று இரண்டு முறை பாட்டு பாடு என்னாச்சு பாடு பாடு கூட்டத்தில் ஒரே கூச்சல் இம்புட்டு தான் என் பாட்டு என்று சிரித்தபடியே பறந்து போனது கொக்கு என் பாட்டு இவ்வளோதான் அப்படின்னு சிரித்தபடி என்ன பண்ணிடுச்சு பறந்து போயிடுச்சு அடுத்து குயில் மேடைக்கு வந்தது உற்சாகமாக எல்லா எல்லாமும் எழுந்து நின்று கைகளை தட்டின குயிலுக்கு நிறைய விலங்குகள் ரசிகர்களாய் இருந்தன ஒவ்வொன்றாக எழுந்து நின்று குயில் குமாரிக்கு பூங்கொத்துகளை கொடுத்தன வாழ்த்துக்களை சொல்லி அனுப்பி வைத்தன குயிலுக்கு ரொம்பவும் பெருமை தாங்கவில்லை உடனே குயில் வந்தோன்னே எல்லாம் எந்திரிச்சு வாழ்த்து சொல்லுது பூங்கொத்தெல்லாம் கொடுத்து அதை மேடைக்கு வாழ்த்தெல்லாம் சொல்லி அனுப்பி வைக்குது குயிலுக்கு ரொம்பவும் பெருமை தாங்க தாங்கவில்லை குதித்து குதித்து மேடை ஏறியது இதான் குயில் பாருங்கள் குயில் எப்படி கூவும் கு கூ அப்படின்னு கூ இல்லையா அந்த மாதிரி குக்கூன்னு பாடிட்டே இருக்கப்ப குயிலின் பாட்டிற்கு மொத்த கூட்டமும் எழுந்து ஆடியது குக்கு கு என ஐந்து பத்து பதினைந்து நிமிடம் வரை குயில் பாடியது அதற்கு மேல் மூச்சு திணறவே பாடலை நிறுத்திவிட்டு இறங்கி வந்த வந்தது குயில் இன்னும் கொஞ்ச நேரம் பாடு குயிலு கூட்டத்தில் இருந்த ரசிகர்கள் கூட எழுப்பின உடனே என்ன பண்ண அந்த குயில் வந்து குயில் கூட இனிமையா இருக்குல்லையா கேட்கறதுக்கு அதனால் இன்னும் கொஞ்ச நேரம் பாடு குயில் அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் என்ன பண்ணுறாங்க கூட்டத்துலேருந்து எழுந்திரிச்சு குரல்லாம் கொடுக்குறாங்க அடுத்து நமது போட்டியின் கடைசி போட்டியாளராக காக்கா வருகிறார் மொத்த கூட்டமும் அமைதியாக அமைதியானது பெரிதாக பாட வந்துருச்சு என்றது மரங்கொத்தி ஐயோ என்ன தான் பெருசாக பாடப்போகுது அப்படின்னு ஒரு மாதிரி பேசுது யார் பேசுகிறா மரங்கொத்தி காக்காவை பார்த்து நீ எல்லாம் பாடலைன்னு யார் கேட்டா வம்புக்கு இழுத்தது நாரை உடனே நாரை கேட்குது நீ எல்லாம் பாடலைன்னு யார் இப்போ கேட்டா அப்படின்னு சொல்லி காகத்தை வம்புக்கு இழுக்குது காக்கா எதையும் கேட்டு தயங்கி நிற்காமல் மேடைக்கு துணிச்சலாய் வந்தது ஒரே கூச்சல் நீ ரொம்ப நல்லா பாடுவே போதுண்டா சாமி என்று சில விலங்குகள் கத்தின நடுவர் மயிலக்கா அனைவரையும் சத்தம் போடாமல் அமைதியை உட்கார வைத்தது காக்கா மெல்ல தன் குரலை செருமியது கா என்ன பண்ணுது பாட்டு பாடுது காக்கா அப்படித்தானே கற்று நான் பார்த்துருக்கோம் இல்லையா மெல்லிய குரலில் முதலில் பாட ஆரம்பித்தது உடனே மெல்லிய குரலை ஃபஸ்ட்டு ஆரம்பிக்குது கூச்சல் போட்டு பாட விடாமல் தடுத்த விலங்குகள் சற்றே ஆச்சரியத்தோடு கவனித்தன காக்கா என்று ஓரெழுத்திலேயே புது புது ராக ஆலாபனைகளை ஆலாபனைகள் சுருதி கூட்டி பாடிக்கொண்டே இருந்தது காக்கா ஏம்பா நல்லாதான் பாடுது என்றன பாட்டை கேட்ட விலங்குகள் கக க என்ற பாடலில் சுருதியை கொண்டே பாடியது காக்கா தான் பாடுது கா அப்படின்னு பாடுது காக்கா ரெண்டை செய்து பாடுது கேலி செய்த பறவைகளுக்கு என்னமோ போலாகிவிட்டது அவை அனைத்தும் எழுந்து பாட்டிற்கேற்ப ஆட்டம் போடத் தொடங்கின புலி புவனம் சாரி புலி புவனா பிரமாதம் என்றது உடனே புலி வந்து என்ன பாடுறது ரொம்ப பிரமாதம் ஆகா என்ன ஸ்ருதி சுத்தம் அற்புதம் என்று தலையாட்டி ரசித்தது சிங்கராஜா என்ன இவ்வளோ சுத்தமா பா அழகா பாடுது ஸ்ருதி சுத்தமா பாடுறேன் தலையாட்டி ரசித்தது யாரு சிங்கராஜா கா கா அப்படின்னு பாடிட்டே இருக்கப்ப என்ன பாடுறது கக கக தன் பாட்டை எடு எந்த தடுமாற்றமும் இன்றி தொடர்ந்தது காக்கா மொத்த கூட்டமும் கைத்தட்டி பாராட்டின சரியாய் அரை மணி நேரத்திற்கு காக்காவின் பாட்டு மலை நன்றாக வெளுத்து வாங்கியது எவ்வளோ நேரம் பாடுதான் அரை மணி நேரமா பாடுது இப்படி ஒரு பாட்டை இதுவரை காட்டில் எந்த விலங்குமே கேட்டதில்லை புலி எழுந்து வந்தது காக்காவை கட்டி பிடித்து கொண்டது பாட்டு போட்டிக்கான தீர்ப்பை சொல்ல மேடையில் இருந்த ஒளிப்பெருக்கி முன் நடுவர் மயிலக்கா வந்தது அதாவது பாட்டு போட்டியெல்லாம் முடிஞ்சிச்சு அதுக்கான தீர்ப்பை சொல்ல யார் வரா யார் வந்து நடுவராக இருக்கா மயிலக்கா தான் நடுவராக இருக்காங்க மயிலக்கா வந்து தீர்ப்பை சொல்கிறதுக்கு வருது பாருங்க காக்கா பாட வர போது கேலி செஞ்சிங்க ஆனால் தயங்கி நிற்காம விடாமுயற்சியோடு பாடுச்சு அது மட்டும் இல்லை நிறைய பயிற்சி எடுத்து புது புது ராகத்தில் பாடியிருக்கு அதுவும் நீங்கள் எல்லாமே கைத்தட்டி பாராட்டுற அளவுக்கு அரை மணி நேரம் பாடியிருக்கு எல்லாரோட குரலுக்கும் ஈர்ப்பு ஒன்று இருக்குது அதுபோல் ஒவ்வொரு குரலுக்கும் அழகும் இருக்குது நமக்கு இன்னைக்கு தான் காக்கா குர குரலோட சிறப்பு தெரிஞ்சிருக்கு முயற்சியும் பயிற்சியும் இருந்தால் எல்லாராலும் பாட முடியும்னு இந்த போட்டி மூலமாக காக்கா நிரூபித்து காட்டியிருக்கு நாம் பாடியதோடு மற்ற பாடியதோடு மற்றவருக்கும் ஒரு தன்னம்பிக்கையை ஊட்டிய காக்காவிற்கே இந்த பாட்டியில் சாரி இந்த போட்டியில் முதல் பரிசு அப்படின்னு சொல்லி சொ பாருங்கள் காக்காவை போகும்போது நீங்கள் ஏளனமாக பார்த்தீங்க ஆனால் என்ன பண்ணிருச்சு அது நல்லா பயிற்சி எடுத்து விடாமுயற்சியோடு என்ன பண்ணியிருக்கு அரை மணி நேரம் பாடியிருக்கு சரிங்களா ஏன் அரை மணி நேரம் பாடி எல்லாத்த விட அதிக நேரத்தோட பாடி புது புது ராகத்தோடையும் இருக்கு அந்த காக்காவுக்கு தான் இந்த போட்டியில் முதல் பரிசு அப்படின்னு சொல்லி யார் அறிவிக்கிறா மயிலக்கா அறிவிக்கிற வழங்கி முதல் பரிசு வழங்கி பாராட்டுகிறேன் என்று நடுவர் மயிலக்கா தன் தீர்ப்பை அறிவித்தது காட்டின் எல்லா விலங்குகளும் இதை அமோதித்தன ஆஹா நல்ல தீர்ப்பு என்று ஒற்றுமையாய் குரல் எழுப்பின நடுவர் மயிலக்கா பாட்டு ராணி பட்டத்தை காக்கா தலையில் கிரீடமாய் சூடியது உன்னே மயிலக்கா என்ன பண்ணுது பாட்டு ராணி பட்டத்தை யாரு கொடுக்குது காக்காவுக்கு தலையில் கிரீடமாக சூடியது அனைவருக்கும் நன்றி கூறி மேடையிலேருந்து பறந்து சென்றது காக்கா எல்லாத்துக்கும் நன்றி கூறிட்டு என்ன பண்ணிடுச்சு பரிசு வாங்கிட்டே இருந்து பறந்து சென்றுச்சு ஓகேங்களா இப்போ காட்டுக்குள்ளே பாட்டு போட்டி நல்லா இருந்துச்சா என்ன பண்ணுங்கள் வீட்டில் பாடத்தை வாசித்து பாருங்கள் சரிங்களா ஓகே ஸ்டூடெண்ட் தேங்க் யூ